நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே உள்ள காந்திநகர் பகுதியை சேர்ந்தவர் தான் ராம் பிரகாஷ். தோகமலை அருகே உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு திண்டுக்கல் மாவட்டம் அகரம் கிராமம் சுங்காம்பட்டியை பகுதியைச் சேர்ந்த எம்சிஏ பட்டதாரியான மணிமேகலையை இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணமும் செய்து கொண்டார். இவர்களுக்கு தனுஷித்திரன் வயது 6 மற்றும் விசித்திரன் வயது 3 என்ற 2 மகன்களும் உள்ளனர். இந்நிலையில்தான் ராம் பிரகாஷ் தனது அண்ணன் மனைவியுடன் திருமணத்தை மீறிய உறவு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் முற்றியது. இதில் ஆத்திரமடைந்த மனைவி தனது தந்தையின் வீட்டிற்கு சென்று சில காலம் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மனைவியை சமாதானப்படுத்தி தன்னுடன் அழைத்தும் வந்துள்ளார். ஆனால் ராம் பிரகாஷ் மீண்டும் திருமணத்தை மீறிய உறவை அன்னியுடன் தொடர்ந்ததால் இருவருக்கும் இடையே மார்ச் 27ஆம் தேதி மதியம் தகராறு ஏற்பட்டும் உள்ளது. இந்நிலையில்தான் ராம் பிரகாஷ் தனது மனைவியை தாக்கிவிட்டு வீட்டிலிருந்து வெளியே அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மணிமேகலை மின் விசிறியில் துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து பரமத்தி காவல் நிலைய போலீசார் காவல் நிலையத்தில் மணிமேகலையின் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்.